நெல்லையில் பெண்களால் நடத்தப்பட்ட ருக்மணி சுயவரம், திரளான பக்தர்கள் பங்கேற்பு. நெல்லை சகசரநாம மண்டலி சார்பில் ஸ்ரீ நாராயணியம், ஸ்ரீ லலிதா சகசரநாமம், ஸ்ரீ மகாருத்ரம், கோடி காயத்ரி ஜபயக்னம் என முப்பெரும் பாராயணம் சங்கர் நகர் ஜெயந்திரா பள்ளியில் வைத்து நடைபெறுகின்றது. அதன் ஒரு நிகழ்வாக முதல் நாளன்று காலையில் உலக நன்மைக்காக ஸ்ரீ நாராயணியம் பாராயணம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அபிஷேகமும் நாராயணியத்தின் 78-79 தசகமான ருக்மணி சுயவரம் நடத்தப்பட்டது. இதற்காக பெண்கள் புது வஸ்திரம், சீர்பட்சணம், பூக்கள், பழங்கள் என 21 தட்டுகளில் சீர் ஏந்தி வர ஸ்ரீ கிருஷ்ணன் ஸ்ரீ ருக்மணியை கைத்தலமாக எழுந்துருள பண்ணிக்கொண்டு பெண்கள் கோலாட்டம், கும்மி அடித்து பாடி வர ஊர்வலம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ கிருஷ்ணன் ஸ்ரீ ருக்மணி மாலை மாற்றி ஊஞ்சலாடினர். பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க மாலை மாற்றல் நிகழ்வு நடைபெற்றது. திருமாங்கல்ய தரணம் நடைபெற்றது. பக்தர்கள் கோவிந்தா கோபாலா கோஷங்களுடன் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. கலந்து கொண்ட பெண்களுக்கு மாங்கல்ய சரடு, தேங்காய், வெற்றிலைப்பாக்கு, பழம், மஞ்சள் போன்ற மங்கள பொருட்கள் தாம்பூலமாக வழங்கப்பட்டது. தொடர்ந்து கருப்பொந்தரை ஸ்ரீ அழியாவதி ஈஸ்வரர் கோவிலில் ஸ்ரீ மகாருத்ரம் கோடி காயத்ரி ஜபயக்டமும், மறுநாள் ஸ்ரீ காந்திமதி அம்பாள் சமேத நெல்லையப்பர் கோவில் ஊஞ்சல் மண்டபத்தில் ஸ்ரீ லலிதா சகசரநாம பாராயணம் புஷ்பாஞ்சலியும் நடைபெறுகிறது. நிறைய எடுத்து போடுங்க மேடம்.